ட்ரைஸ் பண்ணவே. ஓகே ஓகே ரெடி. ஓகே சூப்பர். எனக்கு அப்போ ஃபினிஷ் ஆயிடுச்சா? ஆ முடிஞ்சு. நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாமா? ஆ பண்ணிட்டு வந்துறேன். ஓகே தேங்க் யூ. நிஷா உன் ஃபேவரட் ஃபேண்டா. தேங்க் யூ. தேங்க் யூ. சக்தி, நீ என்னோட பார்ட்னருங்கிறதுக்காக நான் இதை செய்யல. நிஷா என்னை காதலிச்சேன், ஆனால் எனக்கு எப்பவும் பணத்து மேலே தான் காதல். நீ விரும்பின மாதிரி நான் செஞ்சிட்டேன், இனிமேல் நீ சொன்னபடி நடந்துக்க. டோன்ட் வெரி கபோர், இந்த சக்தி வாக்கு கொடுத்தா என்னைக்கு மாற மாட்டான். Ba 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 ba
நீ செஞ்ச துரோகத்துக்கு நீ சாகணும், நீ செத்தே ஆகணும்.
ஓகே சார், அதையே பல பிடிக்கிறோம் சார். கபூர் சார், உங்க பார்ட்னர் சக்தியோட மர்டர் விஷயமா தான் இன்ஸ்பெக்டர் ராஜா இப்ப பேசிக்கிட்டு இருந்தார். ஷார்ப்பான சின்ன கத்திய வச்சு கழுத்தை மட்டும் அறுத்து கொண்டிருக்காங்க. வேற ஏதாவது எவிடன்ஸ் கிடைச்சதா? இல்ல. ஆனா கொலை செஞ்சது ஒரு பொண்ணா இருக்குமோனு எங்களுக்கு சந்தேகமா இருக்கு. உங்களுக்கு யாரு மேலயோ சந்தேகம் இருக்கா கபூர் சார்? இல்ல. இன்ஸ்பெக்டர் ராஜா கொலையாளியை கண்டுபிடிச்சிருவாரா? கண்டுபிடிச்சிருவாரு. அதுல ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குது. இந்த இன்ஸ்பெக்டர் ராஜா இருக்கானே, நம்ம தலைவருக்கு பெரிய மண்டை குடைச்சலா இருக்கான். அதை விடுங்க, அந்த ஆள் கண்டுபிடிக்கலாம். என்ன, நான் கண்டுபிடிக்கிறேன். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. இருந்தாலும் நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் கபூர் சார். ஏன்னா நீங்க செய்யறதோ மாடலிங், அதுல பல பெண்கள் வருவாங்க போவாங்க. இடையில சூப்பர் ஃபிகரா நம்ம தலைவருக்கும் எனக்கும் நீங்க சப்ளை பண்றீங்க. இதெல்லாம் வெளியே சொல்ல முடியுமா? வெளியே சொன்னா நாம தான் மாட்டிக்குவோம். இதுல எந்த பொண்ணு உங்க எதிரின்னு கண்டுபிடிக்கிறது அதான் பிரச்சனை. இருந்தாலும் நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க கபூர் சார், நான் கண்டுபிடிக்கிறேன். அது வரைக்கும் நீங்க தலைமறைவா இருக்கிறது தான் பெட்டர். அந்த முடிவில் தான் நானும் இருக்கேன். சிங்கப்பூருக்கு போயிடுறேன். ஓகே. ஹலோ, நான் தான் நேத்து ஹோட்டல்ல மீட் பண்ணுமே அவனே தான். உங்க வீட்டு தேடி கண்டுபிடிச்சா பாத்தீங்களா? அதான் ராஜா. என்ன விஷயம்? என்னங்க நீங்க வெளியவே நிக்க வச்சு பேசிக்கிட்டு, உள்ள போய் பேசுவாங்க. சாரி, உங்களுக்கு என்ன வேணும்? நீங்க தான். என்ன? வீடு ரொம்ப நல்லா இருக்கு. வீட்டுல ஆண்டி இல்லையா? ஒரு கப் காஃபி வேணும். ஆண்டி, ஆண்டி, வீட்டுல யாரும் இல்லையா? நோ ப்ராப்ளம், நான் வருவேன் தெரிஞ்சே காஃபி போட்டு வச்சிருக்கீங்க போல இருக்கு. காஃபினாலே பிரியா போட்ட காஃபி தான். பேஷ் பேஷ், ரொம்ப நல்லா இருக்கு. பாத்தீங்களா, நம்ம ரெண்டு பேர் டேஸ்ட் எப்படி ஒரே மாதிரி இருக்குன்னு. என்னங்க, எனக்கு கூட காஃபினா இப்படிதான், ஸ்ட்ராங்கா கொஞ்சம் சக்கரை கம்மியா இருந்தா பிடிக்கும். நான் கொஞ்சம் ஜோவியல் டைப், நீங்க சீரியஸ் டைப்பா? அப்படிதானே? முதல்ல வந்த விஷயத்தை சொல்லுங்க. ஒண்ணும் இல்லைங்க, நேத்து நீங்க பாடின பாட்டு ரொம்ப நல்லா இருந்தது, அத சொல்லுதாங்க வந்த. அப்ப கிளம்புங்க. புறப்புறங்க, புறப்புறேன். ஆனா மறுபடியும் வருவேன், நீங்க தப்பா எடுத்துக் கூடாது. ஐயோ ஐயோ, பையில விட்டுட்டு போயிட்டாரே. ஹலோ ஹலோ மிஸ்டர், ஹலோ. என்ன பயந்துட்டீங்களா? நான் தான். ஓ, உங்களுக்கு நான் யாரும் தெரியாதுல்ல? ஐ எம் ராஜா, இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ். எங்க ஃபைல் என்னோடது சரிங்களா? தேங்க்ஸ். என்னங்க உங்களை தாங்க, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். சொல்லிடுவேன் சொல்லிடுவேன், ஐ லவ் யூங்க. கட்சிக்காரர் விஜய் பிளீஸ் வெயிட்.
இவரோட செல்வாக்கு நமக்கு மட்டும் கிடைச்சதுன்னா பட்ட பகல்ல கொலை பண்ணிட்டு 10 நிமிஷத்துல வெளியே வந்துடலாம். பிராந்தி கடையை லைசன்ஸ் எடுத்து ஒரிஜினல் சாராயத்தை ஊத்தி விக்கலாம். அப்போ போலீஸ் அது இது எல்லாம் அவர் பாத்துக்குவாரு. மக்கள் கேட்டா என்ன சொல்லுவீங்க? அட மக்கள் எதுக்கே கேட்டுட்டு இருக்காங்க, மறந்துடுவாங்க. அப்போ நாம செய்யக்கூடிய அயோக்கியத்தனத்தை எல்லாம் லைசன்ஸோட பண்ண போறோம். ஆமா, இவ்வளவு செல்வாக்கோட இருக்காரு அவர் என்ன அமைச்சரா? அட அமைச்சருக்கு ஏரியா இவ்வளவு செல்வாக்கு? அமைச்சர் பதவி காலம் வருஷ கணக்கா இருந்தது போய் இப்ப வார கணக்கு நாள் கணக்குன்னு ஆயி போச்சு. மொத்தத்துல இவர் அரசியல் செல்வாக்கு உள்ளவரு. ஸ்டேட்ல இருந்து சென்ட்ரல் வரைக்கும் உங்களுக்கு என்ன உதவி வேணாலும் செய்ய தயாரா இருக்கேன். வேணும்னா அமைச்சர் பதவி கூட வாங்கி தரேன். ஆனா நீங்க ஒழுங்கா நடந்துக்கணும். மக்களுக்கு இல்ல தலைமைக்கு. அதுக்கு முன்னால 2 வெள்ளை பேப்பர்ல கையெழுத்து போட்டு கொடுங்க. எதுக்கு? ஏன் எதுக்கு? இந்த மாதிரி கேள்வி எல்லாம் என்கிட்ட கேட்க கூடாது. கையெழுத்து போட்டு கொடுங்கன்னா போட்டு கொடுங்க. அதுதான் உங்க வேலை. அப்பதான் உங்களுக்கு வேணுங்கிற உதவியை நான் செய்ய முடியும். என்ன புரியுதா? என்ன யோசிக்கிறீங்க மிஸ்டர் விஜய்? இல்ல, அந்த மாதிரி அமைச்சர் பதவி எல்லாம் எனக்கு வேண்டாம். நான் சுதந்திரமா செயல்படணும். நான் பண்ற தொழில போலீஸ் தொந்தரவு வந்தா அதை நீங்க தான் சரி பண்ணணும். பாரதி சிங்கப்பூர்ல இருக்கா? அப்ப நீ தானே பேசுவ? என்ன குட் நியூஸ் சொல்லு. நீ பாதிக்கப்பட்ட மாதிரி வேற எந்த பொண்ணும் பாதிக்கப்படக்கூடாது. அதுக்காக தான் நான் இதை செஞ்சேன். அது மட்டும் இல்ல, இன்னொரு குட் நியூஸ். இன்னொரு குட் நியூஸா? எஸ், பாரதி போன் பண்ணா. உன்னை ஏமாத்தி உன் வாழ்க்கை அழிச்ச உன்னோட காதான் கபூர் சிங்கப்பூர்ல இருந்து டியூஸ்டே நைட் 10 மணி ஃபிளைட்ல வரான்னா. அடுத்த நாள் சூரிய உதயத்தை பார்க்க மாட்டான். நிஷா, பீ கேர்ஃபுல். பயப்படாத, என்ன அவனால அடையாளம் கண்டுபிடிக்கவே முடியாது. அவன் உயிரை எடுக்க அப்படி ஒரு மேக்கப்ல போற. அவன் கிட்ட ஒரு தடவை ஏமாந்துட்டேன், மறுபடியும் ஏமாற மாட்டேன். ஹாய் பிரியா. ஹலோ. ரெண்டு பேரும் ஒரே வீட்டுல தான் இருக்கீங்களா? ரொம்ப வசதியா போச்சு. ஒரே புழுக்கமா இருக்கு. வீட்டுல வேற காரியம் இல்ல? என்ன வேணும்? கூல்ட்ரிங்க்ஸ் தான். இங்க எதுக்கு வந்த? எதுக்கு? எல்லாம் அதுக்கு தான். உங்களை எத்தனையோ தூரம் அப்ரோச் பண்ணி பார்த்துட்டேன், ஆனா நீங்க தான் புடியே கொடுக்க மாட்டேங்கிறீங்க. அதனாலதான் இன்னைக்கு வீட்டுக்கே வந்துட்டேன். இந்த இது உனக்கு, இது உனக்கு. என்ன சொல்ற? சொல்றதா? எந்திரிச்சு வெளியில போனா பொம்பளை பொறுக்கி நாயே. ஏய் நாய், நான் சொல்ற உங்களை எப்படி அடையணும்னு எனக்கு தெரியண்டி. வர, மறுபடியும் வருவண்டி. அக்கா, உன்னை காதலிச்சு போத பழக்கத்துக்கு அடிமையாக்கி உன்னை கெடுத்து நீ சாக காரணமா இருந்த ராமு இப்ப என்னையும் பிரியாவையும் அடைஞ்சே தீருவேன்னு மிரட்டுறான். சாகிறதுக்கு முன்னாடி அவனோட உயிருக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாதுன்னு நீ கேட்டுக்கிட்டதுனால அவன் இன்னும் உயிரோட இருக்கான்.
என்னத்தை மஜாஜ் பண்ணி என்னத்தை பார்த்து ஐயாவோட பிசினஸ்ல இன்ஸ்பெக்டர் புகுந்து தொந்தரவு கொடுக்கறான், அதை நீ கொஞ்சம் கண்டிச்சு வச்சிடணும். என்ன நான் சொல்ற சரிதானே? இனிமே இன்ஸ்பெக்டர் ராஜா உயிரோட இருக்க கூடாது, அவன் கதையை முடிச்சிடணும் சரியா? அந்த இன்ஸ்பெக்டர் ராஜா அவன் டியூட்டிய தவறாம செய்யறான். நமக்கு ஒத்து வரலன்னா நாம என்ன செய்யணும் செஞ்சிருவோம். நிலைமைய நேத்தி வரைக்கும் உங்ககிட்ட நாங்க தொங்கிட்டு இருந்தோம், இன்னைக்கு என் வீட்டுல நீ தொங்கிட்டு இருக்க. இதுதான் எங்க செல்வாக்கு. இப்போவாது எங்களை பத்தி நீ சரியா புரிஞ்சுக்கடா. சார் சார், இதுக்குதான் சார் நான் அப்பவே சொன்னேன், கேட்க மாட்டேன்டீங்க. பெரிய இடத்துல மோதாதீங்கன்னு சொன்னேன், அதையும் கேட்க மாட்டேன்டீங்க. நாமெல்லாம் சார் மிஞ்சி மிஞ்சி போனா இந்த சைக்கிள்ல லைட் இல்லாதவன், பிளாட்ஃபார்த்துல படம் விற்கிறவன், பீச்சில் சுண்டல் விற்கிறவன், இப்படி சின்ன சின்ன ஆளுங்களா பார்த்து சில்லறை கட்டிக்கலன்னு அதை கேட்க மாட்டேன்ட்டு இப்படி வந்து தொங்குறீங்களே சார். இந்த மாதிரி கஞ்சா கடத்துறவன் கண்ணி பொண்ணா கடத்துறவனுக்கெல்லாம் பெரிய லெவல்ல பேக்ரவுண்ட் இருக்கு சார். இப்போ என்னாச்சு பாத்தீங்களா? டேய் டீ முறிக்கு பாக்குடா, முதல்ல என்ன அவுத்து விட்டு பாரு. யாருக்கு எத்தனை கிரவுண்ட் வேணும்னு எப்பவும் யாரையும் முதுகுல குத்திதான் எங்களுக்கு பழக்கம். அரசியல்லாம் அப்படிதான் இன்ஸ்பெக்டர், எங்களை மாதிரி கரவேட்டி கட்டின காலுக்கு செருப்பா உழைக்கிறது தான் ஒன்ன மாதிரி காக்கி சட்டை போடுறோட வேலை. நானும் அவரும் போலீஸ்காரு, என் கண்ணு முன்னாலேயே நீங்க அவரை கொலைப்படுறத பாத்துக்கிட்டு எப்படி தலைவரே சும்மா இருக்க முடியும்? சரிங்க. இன்ஸ்பெக்டர் ராஜாவை நினைச்சா
சாப்பிடுனா என்ன அர்த்தம்? இவனை மாதிரி ஆளுங்கெல்லாம் உயிரோடு இருந்து என்னையா பிரயோஜனம்? ஏயா சூரி, உங்க டிபார்ட்மெண்ட் ஆளுங்க ஏன் இப்படி இருக்கானுங்க? போலீஸை பத்தி தப்பா சொல்லாதீங்க தலைவரே. இப்போ நீங்க கொடுக்குற வசதி வாய்ப்பெல்லாம் வச்சுக்கிட்டு நான் ஜாலியா இல்லையா? அத போல அந்த இன்ஸ்பெக்டர் ராஜாவுக்கு வாழ தெரியல. அதான் கடமை கஷ்டப்பட்டு சொல்லிக்கிட்டு உங்ககிட்ட மோதனா, அதனால உங்க கையாலேயே செத்தான். அதை விடுங்க தலைவரே, மேற்கொண்டு ஆக வேண்டியதை பாருங்க. அவன் கார்லயே வச்சு பிளாஸ்ட் பண்ணிடுங்க. அப்போ ஆக்சிடென்ட்னு சொல்லுங்க. சரியா சொன்னையா? Please get in. Thank you. Your good name, please? Oprah. Nice. Very nice. You want this? No, thanks. From Bombay. You do one thing. You go to Gordon, okay? Okay. Open this. இந்த கருப்பு குட்டியை கண்டுபிடிக்க முடியலையே. என் மனசையே கண்டுபிடிக்க முடியாத உன்னால மாறு வேஷத்துல இருக்கிற என்ன எப்படிடா கண்டுபிடிக்க முடியும்? நிஷா. நிஷாவா? ஆமாண்டா, உன்னோட காதலி நிஷாதான். கல்யாணம் பண்ணி வாழ வைப்பேன்னு ஆசைப்பட்ட காதலிய வேலை பேசி கலங்கப்படுத்திக்கேடா பாவி. நீ செஞ்ச பாவத்துக்கு சாகர் தாண்டா தர்மம். நிஷா, என்ன சொல்ற? உன் பார்ட்னர் சக்தி இருக்கிற நரகத்துக்கே நீயே போய் சேர்ந்துடுன்னு சொல்ற. நிஷா, என்ன ஒண்ணு பண்ணது வேண்டாம். நிஷா, Woo!
குட் மார்னிங் சார். எஸ் குட் மார்னிங். ரிப்போர்ட்ல கழுத்துல மட்டும் தான் வெட்டு விழுந்து உயிர் போயிருக்கதா இருக்கு, மத்தபடி உடம்புல வேற அந்த காயம் இல்ல. சோ யாரோ பர்பஸாத அந்த கொலையை பண்ணிருக்காங்க. இந்த ரெண்டு கொலையிலே நமக்கு கிடைச்ச ஒரே ஒரு தடயம் இந்த லிப்ஸ்டிக் தான். சோ யாரோ பொண்ணு தான் இந்த கொலையை செய்யறா. சார், ஆக்சுவலா இந்த கொலையை ஒரு பொம்பளையே செய்யல, யாரோ நம்மள ஏமாத்துறதுக்காக இந்த லிப்ஸ்டிக் அங்க போட்டு போயிருக்காங்க. நோ நோ, யூ ஆர் ராங். ஃபர்ஸ்ட், செத்து போன ரெண்டு பேரும் எஸ்கே என்டர்பிரைசஸோட பார்ட்னர்ஸ். பொண்ணுங்களை வச்சு மாடலிங் பண்றது அவங்க தொழில். சோ பொண்ணுங்களுக்கும் அவங்களுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கு. நெக்ஸ்ட், இன்ஸ்பெக்டர் ராஜா தான் இந்த கேஸ டீல் பண்ணார். அவர் பாம்ப் பிளாஸ்ட்ல சாகும்போது கூடவே ஒரு பொண்ணு செத்து போயிருக்கா. இதை வச்சு பாக்குறப்போ பொண்ணுக்கும் இந்த கொலைகளுக்கும் நிறைய சம்பந்தம் இருக்கு. சோ மிஸ்டர் சூரியகாந்த், இன்ஸ்பெக்டர் ராஜா கொலை சம்பந்தப்பட்ட எல்லா ஃபைல்ஸும் எடுங்க. ஏன்னா அதை வச்சுதான் கிரிமினல்ஸ் ட்ரேஸ் அவுட் பண்ணணும். ஹலோ ஹலோ பாரதிகா. ஹாய் நிஷா, ஹவ் ஆர் யூ? ஃபைன். பிரியா எப்படி இருக்கா? டெய்லி ஃபோன் பண்ணுவா, ஆனா ரெண்டு மூணு நாளா ஃபோனே பண்ணலையே. பிரியாவை மூணு நாளா காணோம். இல்லை, மூணு நாளா காணுமா? ஆமா, மெட்ராஸ் ஃபுல்லா தேடி பார்த்துட்டேன், அவ எங்க இருக்கான்னு தெரியல. ஒருவேளை சிங்கப்பூர் கூட தேடி வந்திருப்பாளோ நினைச்சுதான் உனக்கு ஃபோன் பண்ணேன். வரலையே, ஒருவேளை பெங்களூர் போயிருப்பாளோ? பெங்களூருக்கு போய் அவளை தேடி பார்க்க இப்ப கிளம்பிக்கிட்டு இருக்கேன். ஓகே, நீ தேடி பார்த்து வா, நான் நெக்ஸ்ட் ஃப்ளைட்ல மெட்ராஸ் வந்துடுறேன். பாய் பார்த்திகா. மெட்ராஸ் வீட்ல இருந்து பாரதி பேசுறேன். பாரதி அக்கா, சிங்கப்பூர்ல இருந்து எப்ப வந்தீங்க? இப்பதான் நிஷா வந்தேன். ஆமா, பிரியா கிடைச்சாளா? கிடைக்கலக்கா, அவ இங்கேயும் இல்ல பெங்களூர்லயும் இல்ல, வேற எங்க போயிருப்பான்னு தெரியல. நிஷா, அவளுக்கு ஏதாவது நடந்திருக்குமான்னு எனக்கு பயமா இருக்கு. ஏன் அப்படி சொல்றீங்க? நான் பிரியாவோட டைரிய பார்த்தேன். அந்த இன்ஸ்பெக்டர் ராஜா யாரு? அது ஏண்டி தயங்குற, அவங்க ரெண்டு பேரும் காதலிச்சது எனக்கு தெரியும். அந்த இன்ஸ்பெக்டர் ராஜாவ அரசியல்வாதி பாண்டிய கொலை பண்ணத கனவுல பார்த்ததா எழுதியிருக்கா. அவங்க குரூப்ல ஒருத்தன் டான்ஸ் ப்ரோக்ராம் நடத்த விளம்பரம் கொடுத்துருக்கான். நான் அவங்கள போய் பார்க்க போறேன். அங்க நம்ம பிரியாவை பத்தி ஏதாவது விஷயம் தெரியுதான்னு பாக்குறேன். மத்தது நம்ம நேர்ல பேசுவோம். ஓகே பாய். ஓகே பாய். ஹலோ, நான் விஜய் பேசுறேன். யாரு விஜயா? யோ விஜய், அங்க என்னயா பண்ற? முக்கியமான பார்ட்டி இங்க வருது. என்ன சொல்ற? டான்ஸ் ப்ரோக்ராம்க்காக பாரதியின் ஒரு சூப்பர் டான்சர் வர, சீக்கிரம் வாங்க. டான்ஸ் பார்ட்டி பாரதியா? உடனே வரையா? யோ விஜய் வீட்டுக்கு டான்ஸ் வரலாம், வாயா போலாம். நான் வரல. ஏயா, எனக்கு என்னவோ நீங்க அந்த விஜய் கூட அவ்வளவு நெருக்கமா பழகிறது சரின்னு தோணல. நான் உங்களை அடிக்கடி வான் பண்ணிட்டு இருக்கேன், நீங்க தான் கேட்க மாட்டேன்றீங்க. அட போயா, என்ன எவ்வளவு வான்னு கிழிக்க முடியாதயா? அப்புறம் உங்க இஷ்டம், நான் வரேன். விஜய் வணக்கம். சொன்ன உடனே வந்து அதை விட்டா வேற என்னையா வேலை நமக்கு? Thank you.
நான் டான்சர் பாரதி, இன்டர்வியூக்காக வந்திருக்கேன். மேல ரூம்ல வெயிட் பண்ணுங்க. தேங்க் யூ. என்னயா இன்ஜினியர், டிக்கெட் பிடிச்சிருக்கா? தொலைக்கு பிச்சக்கியாயே, தொலைக்கு பிச்சக்காக, பணியன்க பிச்சக்காக, பணியன்க பிச்ச. இன்டர்வியூ சொன்னீங்க, இப்படி குடிச்சிட்டு கலாட்டா பண்றீங்களே? நோ, நேர்முக தேர்வு. நோ, நாங்க முகத்தெல்லாம் தேர்வு பண்றது இல்ல. இன்ஜினியர் என்ஜாய். தேங்க் யூ. இன்ஸ்பெக்டர், யோ, இதுக்கு முன்னாடி எத்தனை இன்ஸ்பெக்டர்களுக்கு மெமோ கொடுத்தவனா? எங்களுக்கே மிரட்டலா? யோ, யார எங்க எப்படி அடிச்சா விழுவாங்க எனக்கு தெரியாது.
Good morning, sir. Good evening, sir. Good afternoon, சொல்லலையே. Good afternoon. Stop it! நீங்கள் இந்த லட்சணத்தில் இருக்கிறனால்தான் இந்த மாதிரி ரவுடிகளோட அட்டகாசம் எல்லையும் மீறி போயிட்டு இருக்கு. பட்ட பகல்ல அபின கடத்துறானுங்க. முதல்ல தங்கையா சார், இந்த பெட்டி கொண்டு வெள்ள பத்தமாயே. நீங்க இப்படி போன உடனே மேல இடத்துல இருந்து போன் வரும், அவங்க இப்பவே இப்படி போயிட போறாங்க, அப்புறம் கோர்ட் ஆகுது, கேஸ் ஆகுது. நான் ஒண்ணு முட்டாள் இல்லையா, இன்னைக்கு சனி நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை, இவங்களை வெளியே கொண்டு போக எவனாலே முடியாதியா, அதுக்குள்ள என்ன பண்ணணும்னு எனக்கு நல்லாவே தெரியும் சார். எப்படியும் கோர்ட்ல விட்டுற போறாங்க, அதுக்கு பதிலா நாமளே ரிலீஸ் பண்ணிட்டா உங்க பையன் நிறையும் எங்க கையும் நிறையும். காக்கி சட்டையை போட்டுக்கிட்டு இப்படி சொல்றீங்க, வெக்கமல்ல? இதுல வெக்கப்படுறதுக்கு என்ன சார் இருக்குது, கலர் கலரா துண்டு போட்ட மந்திரிங்க போட்டி போட்டியா வாங்குறாங்க, காக்கி சட்டை போட்ட நாம சில கட்டுங்களை வாங்கினா என்ன சார் குறைஞ்சு போக போகுது? இதுக்கு மேல ஏதாவது பேசினோட சேர்த்து லாக்கப்ல தள்ளிடுவேன். இந்த டிபார்ட்மெண்ட் இருக்கிறனாலதான் நேர்மையான இன்ஸ்பெக்டர் ராஜாவை குண்டு வச்சு கொண்டுட்டானுங்க. என்ன மாதிரி நேர்மையா உழைக்கிறவங்களும் தலைவணிய வேண்டியிருக்கு. இந்த பார், இது வரைக்கும் நீ எப்படி இருந்தியோ அதை பத்தி எனக்கு கவலை இல்லை, ஆனா நான் இங்க இருக்கிற வரைக்கும் ஒழுங்க வாழை சுத்திட்டு டியூட்டியை பாரு, இல்ல வாழை வெட்டிடுவேன். பி கேர்ஃபுல். தாராளமா சப்ளை பண்ணு. இந்த என்ன சார் உங்க மனம் தர்றீங்க? யோ, இத போல 10 மடங்கு நான் தலைவர்கிட்ட வசூல் பண்ணிடுவியா? குமாரே, ஜமாய், என்ன சார் வரும்போதே சோகமா வர்றீங்க? காலஞ்சதுதான் மிச்சம். எதுவும் போயிடுச்சு. என்ன குமார, வேலையை முடிச்சிட்டோம், ஆளையும் முடிச்சிட்டோம். அட பாவிகளா, பின்ன என்ன, ஒண்ண கொண்டு வந்து விட்டா அதான் போட்டுன்னு போயிட்டா. சரி, இன்னொரு லாக்அப் எடுத்து வழக்கமா நம்ம பண்றதை பண்ணிடுவோம். என்ன ஆசையோட வந்தாலோ தற்கொலை பண்ணிக்கிட்டா, தற்கொலை தானே பண்ணிக்கிட்டா, சும்மா சொல்லக்கூடாது.
பாக்கியம். ஆனா பாருங்கடா, இது என் பொண்டாட்டிடா. உங்க பொண்டாட்டியா? பாக்கியம், என்ன பாக்கணும்னு எவ்வளவு ஆசையோட வந்தியோ, இப்படி போயிட்டியம்மா. ஆனா பாருங்கடா, பரவது தலையிலே கை வச்சு கறியா, என் பொண்டாட்டி உயிரை பறிச்சிட்டீங்களேடா பாக்கியம். ஏய், உங்களை விட மாட்டேன்டா, உங்களை நான் சும்மா விட மாட்டேன்டா பாக்கியம். பாக்கியம் இப்படி போய் சேர்ந்துட்டியே, திரும்ப எப்பமா பார்க்க போறேன், எப்பமா பார்க்க போறேன். ஆனா பாவிகளா, இப்படி பண்ணிட்டீங்களேடா. சபாஷ். இன்ஸ்பெக்டர் சார், சார் என் பொண்டாடி சார் போயிட்டா சார், என் பாக்கியம் போயிட்டா சார், போயிட்டா சார. சார் கல்யாணம் ஆகி ஒரே ஒரு வாரதான் சார் என்ன கூட வாழ்ந்தா. அதுக்கப்புறம் என்கிட்ட கோச்சிக்கிட்ட உங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டேன் சார், இப்பதான் வந்தேன் சார். இந்த பாவிக்க என் பொண்டாட்டிய கொண்டுட்டாருங்க சார், கொண்டுட்டாருங்க சார. என் பாக்கியம் போயிட்டேன் சார். சார் இந்த பாவிகளை விடவே கூடாது சார், இவ்வளவு விடவே கூடாது சார், விடக்கூடாது சார். உன் பொண்டாட்டியை கற்பழிச்சு கொண்டுட்டாங்கன்னதும் கத்திரிய கதறிய. இதுக்கு முன்னாடி எத்தனையோட மனைவிய, தாய, பொண்ணு, தங்கச்சியை கற்பழிச்சு கொண்டிருப்பீங்க. அப்பெல்லாம் அவங்களுக்கு வேண்டியவங்க எப்படிதானே கத்தி இருப்பாங்க, கதறி இருப்பாங்க. அப்ப உங்களுக்கு காவல் நிலையத்தில் கன்னிப்பெண் கற்பழிப்பு, காவல் நிலையத்தில் கணவன் கண் முன்னே மனைவி மானபங்கம், விசாரணைக்காக கொண்டு வந்த கைதி அடித்து கொலை, இதெல்லாம் பத்திரிகையில படிச்சப்பவும் டிவியில பார்த்தப்பவும் ஏதோ போலீஸ் மேல இருக்கிற கால் புணர்ச்சியில சொல்ற கதைன்னு நினைச்சேன். ஆனா இப்ப உங்களால நான் இன்ஸ்பெக்டரா இருக்கிற இந்த ஸ்டேஷன்ல இப்படி ஒரு குடும்பம் நடக்கும்னு கனவுல கூட நினைக்கல. நீங்கதான் சார் எப்படியாவது என்ன காப்பாத்தணும் சார். ஒன்னு காப்பாத்தவா? ஏன் இப்ப அந்த கட்சிக்காரங்க வர மாட்டாங்களோ? என்ன சார், எந்த கேஷும் செய்யாத்தைய நான் புதுசா செஞ்சிட்டேன். எவ்வளையாவது இழுத்துட்டு வாங்கடான்னு சொன்னா அவனுங்க என் பொண்டாட்டி இழுத்துட்டு வந்துட்டானுங்க. அதை விசாரிங்கன்னு சொன்னா காக்கி சட்டையை போட்டுக்கிட்டு கடமையை கால போட்டு மதிக்கிற ஒவ்வொரு போலீஸ்காரனுக்கு சொல்றேன், தர்மத்தின் வாழ்வு தன்னை சூது கொப்போம், ஆனால் தர்மம் நிச்சயம் ஒரு நாள் வெல்லும். 10 கோடி மக்களுக்கு சேவை செய்ய 80 லட்சம் போலீஸ்காரங்க தான் இருக்கும். இதுல ஒருத்தன் தப்பு செஞ்சா கூட நம்ம டிபார்ட்மெண்ட் தான் அசிங்கம். இதை ஏன் உணர மாட்டேங்கிறீங்க? உனக்கு நடந்த கொடுமைக்கு நான் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கிறேன். ஒருவேளை பணபலத்தாலையும் அரசியல் செல்வாக்காலையும் உனக்கு தப்பிடலாம், ஆனா உன் கற்பம் நெருப்பு இங்க ஒரு நாள் சுட்டரிச்சே தீரும். ஆத்மா சாங்க கிடையட்டுமா? இப்பவே உங்களை சஸ்பெண்ட் பண்றேன் சார். போலீஸ்கார மாதிரி வாடுறீங்க. இப்ப யார் வந்து உங்களை காப்பாற்றி பார்க்கிறேன்? இவனுங்க யாரையும் உள்ள வரக்கூடாது. ஓகே சார், நான் கமிஷனை பார்த்து வரேன். என்னயா ஒரு நடத்துறீ? எஸ், எங்களுக்கே பாராவா? இவர் பெரிய இவர், ஒண்டாட்டி போயிட்டாளன்னு கொஞ்சம் கண் கலங்கினா இவர் எங்களையே மிரட்டி பார்க்கிறாரா? இவர் கமிஷனர் கிட்ட போயிருக்காரா? அவர் திரும்பி வர்றதுக்குள்ள இங்க கதையை எப்படி மாத்துறன்னு பாக்குறியா? பாரு. ம்,
என்ன குமார பூட்டிட்டு போயிட்டானா? அவன் கிடக்குறான். இவன் பூட்டிட்டு போயிட்டா சாவி நம்ம கிட்ட கிடையாதா? இப்ப பார். வாங்க வாங்க, இங்க இங்க நடந்தத அப்படியே போய் தலைவர்கிட்ட சொல்லுங்க. போங்க போங்க. பாய். பாக்கியம் போனது போயிட்டேன். பொண்டாட்டி போயிட்டா இன்னொரு பொண்டாட்டி கிடைப்பாமா? ஆனா போலீஸ் உத்தியோகம் போயிட்டா திரும்பவும் கிடைக்காதுமா. அப்புறம் ஒரு பையனும் மதிக்க மாட்டான், என்ன மன்னிச்சிடுமா? ஓ, செய்யறது செஞ்சுட்டு அங்கேயே நினைக்கிறீங்க, வாங்கயா. சூரியகாந்தோட வைஃப் லாக்அப்ல இருந்த மூணு கைதிங்க கற்பழிச்சு கொண்டுட்டாங்க. எனக்கு எல்லா விஷயமும் ஆல்ரெடி தெரியும். எஸ்ஐ சூரியகாந்தும் மூணு கான்ஸ்டபிள்ஸும் இப்பதான் உங்களை பத்தி கம்ப்ளைண்ட் போறாங்க. சார், நான் ஏற்கனவே அவங்களை சஸ்பெண்ட் பண்ணிட்டேனே. ஓகே வர்மா, ஓகே. ஆனா அவங்க முந்திக்கிட்டாங்க. எஸ்ஐ தேடி ஸ்டேஷனுக்கு வந்த அவரோட வைஃபை நீங்க லாக்அப்ல வச்சு கற்பழிச்சதாவும், அதனால அவமானம் தாங்க முடியாம அவங்க லாக்அப்லயே தூக்குல தொங்குனதாவும் அவங்க உங்க மேல கம்ப்ளைண்ட் போறாங்க. சார், நடந்த உண்மை அப்படியே தலைகளை மாத்திட்டாங்க சார். நீங்க சார்ஜ் எடுக்கும்போதே சொன்ன அந்த எஸ்ஐ பத்தியும் அந்த பாண்டியன் குரூப்ப பத்தியும் ரொம்ப டீடைலா சொல்லி அவங்க கிட்ட நீங்க எச்சரிக்கையா இருக்கணும்னு சொன்ன, பட் நீங்க ஏமாத்திட்டீங்க. யூ ஆர் டூ லேட் சார். வர்ற வழியில ஜீப் ரிப்பேர் ஆயிச்சு சார். நான் என்ன பண்றது? நோ மோர் எக்ஸ்பிளனேஷன். காலையில 10 மணிக்கு அவங்களை என்கொயரிக்கா ஆபீஸ் வர சொல்லுங்க. நீங்களே இங்க வந்துருங்க. அதுக்குள்ள போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் வந்துடும். அதை வச்சு பேசுவோம் சார். டுமாரோ மார்னிங் 10 o'clock. எங்களையாடா நீ லாக்கப்ல தள்ளுற? நாளைக்கு காலையில 9:30 நீ காலிடா. அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ். நாங்களே உன்னை பார்க்க வரணும்னு தான் நினைச்சோம். எங்களுக்கு விசுவாசமா நடக்கிற கான்ஸ்டபிள் இருந்து கலெக்டர் வரைக்கும் நாங்க மாமூல் கொடுக்கறதா வழக்கம். ஓ, ரேட் என்னன்னு கொஞ்சம் சொல்றியா? சொல்றேன் சொல்றேன். மாமூல் வாங்குற ரவுடியில இருந்து மந்திரி வரைக்கும் நானும் ஒரு ரேட் வச்சிருக்கேன். சார், காக்கி சட்டையை போட்டுக்கிட்டு ராத்திரி பகலா கஷ்டப்பட்டு மாசம் பிறந்தா 1000-2000 பாக்குறத விட நீங்க வந்து இவங்களோட மணிக்கணக்கா ஒத்துழைச்சீங்களானாக்கா லட்சக்கணக்கில் பாக்கலாம் சார். நீங்க மட்டும் இல்ல சார், நாங்களும் சம்பாதிப்போம் சார். எக்ஸ்கியூஸ் மீ, தம்பி சொல்றது சரிதான் சொல்ல வர்றேன், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பிளீஸ். செத்து போன போலீஸ் ஆபீசர் உயிருக்கு விலை எவ்வளவுன்னு சொல்லுங்க. அம்பளா, விலைய நீயே சொல்லிடு. சொல்றேன், எனக்கு சரியான விட்னஸ் கிடைச்சதும் என்ன வளர்ற? நான் நினைச்சா உன்ன என்ன செய்வேன் தெரியுமா? என்ன செய்வ? என்ன என்ன அரசியல்வாதி நினைச்சியா? பணத்துக்காகவும் பதவிக்காகவும் அவங்க வேணும்னா உன் மிரட்டலுக்கு பணிஞ்சு போகலாம். அது ரெண்டும் எனக்கு தேவையில்லை. உங்களை எச்சரிக்கை பண்ணிட்டு போகத்தான் நான் இங்க வந்தேன். கூடிய சீக்கிரம் நான் உங்களை தேடி வருவேன். நான் மட்டும் இல்ல, விட்னஸோட
ஜெய் ஸ்ரீராம். அக்கா, ராமன் ஒருத்தன் வீடு வரைக்கும் வந்து பணத்தை காட்டி அவன் ஆசைக்கு அடிப்பணி சொல்லி அடிக்கடி வந்து மிரட்டிட்டு போவான். அவன் மேல தான் எனக்கு சந்தேகமா இருக்கு. ராமுவா, விசாரிச்சா நம்ம தங்கச்சி பிரியா எங்க இருக்கான்றத கண்டுபிடிச்சிடலாம். உன் பேரு மட்டும் இல்ல, உன் ஜாதகமே எனக்கு தெரியும்டா. இது யாருன்னு தெரியுதா?
உண்மையை சொல்லு. அப்படியே அழிக்கணும், உயிர் போயிடும். சொல்லுடா சொல்லு. தெரியும் தெரியும். எங்க கத்தி வச்சிருக்க? கத்தி எடுக்கிறீங்களா? பேச முடியல. ஆனா பொம்பளை விஷயத்துல கொஞ்சம் வீக் தான். ஆனா கடத்துற அளவுக்கு தைரியம் இல்லம்மா எனக்கு. உண்மையதான் சொல்றியா சிஸ்டர்? நம்ம அம்மா மேல சத்தியமா சொல்றேன். நம்ம அம்மாவா? இல்ல, என் அம்மா மேல சத்தியமா. சுடவே கூடாது உன்னை கட்டி போட்டு இந்த நிலைக்கு ஆளாக்குனானுங்களே அவனுங்களை நீதான் சுடணும் இந்தா உடே ஏமா பயப்படுற உன் உயிருக்கு எந்த ஆபத்தும் வராது நான் இருக்கேன் கவலையே படாத என்ன நம்பு அட என்ன நம்புன்னு சொல்றேன்ல இந்தா தைரியமா சுடு சுடாத சேம் சைடு கோல் போடுறியாடி உன்னை காப்பாத்திட்டுக்கு நான் துப்பாக்கி கொடுத்தா திருப்பி என்ன சொல்றியா? இவனுங்கெல்லாம் ஓ ஆளுங்க. ரெண்டும் ரெண்டும் நாலுங்கிறது எனக்கு தெரியாதா? துப்பாக்கிய குடுறே. உங்க எல்லாரையும் அக்குவர ஆணிவேரியா பிச்சு நாய் மாதிரி இழுத்துட்டு போக முடியும். என்னுடைய திட்டம் சட்டத்தை மதிக்கிறது தான். அதனாலதான் உங்க எல்லாரையும் விட்டு வச்சிருக்கேன். சட்டப்படி சந்திக்கிறேன்டா. ஏய் ஏசி, உன்னை உடனே தண்ணி இல்லாத காட்டுக்கு மாத்திரண்டா.
மேல் ப்ளீஸ். யா, வெரி குட். பேக் ஐயா வைங்க. ஆ, வெரி குட், சூப்பர். தேங்க் யூ மேடம், சீரியஸ்ல சூப்பரா வரும். இந்த ஆட் எப்போ சார் வரும்? நெக்ஸ்ட் வீக் வரும் மேடம். ஓகே, தேங்க் யூ மேடம். ம், தேங்க் யூ. ஃபர்ஸ்ட் ஸ்டில்ஸ் அனுப்பிச்சிடுங்க. கண்டிப்பா மேடம். ஐயா, இப்ப நமக்கு நேரமே சரியில்லை. நம்ம இடத்துக்கே ஒருத்தி வந்து நம்ம ஆளுங்களையே அடிச்சு போட்டுட்டு போயிருக்கானா? அவளுக்கு எவ்வளவு துணிச்சல் இருக்கணும். அவ ஏன் அப்படி செஞ்சா? நாம அவளுக்கு எந்த வகையிலும் இறஞ்சு கொடுக்கலையே. நீங்க கொடுக்கலையே, பிள்ளையாண்டான் கொடுத்துட்டானு. என்னையா சொல்ற? ஐயா, இன்ஸ்பெக்டர் ராஜாவை நீங்க கொல்ல, அந்த உண்மையை பிரியாங்கிற பொண்ணு கேட்க, நம்ம குமார அவ வாய பொத்த அது பொட்டுன்னு போயிடுச்சு. அவங்க ரெண்டு பேரையும் நீங்க எரிக்க சொல்லிட்டீங்க. எரிச்சனாங்க விவகாரமே வந்துச்சு. இல்ல, விவகாரம் அப்ப ஆரம்பிக்கல. என்னைக்கு அந்த ஸ்விம்மிங் பூல்ல இருந்து அந்த கடத்தல் மன்னன் விஜய ஒப்பந்தம் பண்ணி இங்க கூட்டிட்டு வந்தீங்களோ அன்னைக்கு ஆரம்பிச்சு. அவன் தொழிலுக்கு தொந்தரவா இருக்கான்னு சொல்லி இன்ஸ்பெக்டர் ராஜாவை கொன்னீங்க, அந்த பொண்ணு பிரியாவையும் கொன்னீங்க, இத கண்டுபிடிக்கணும் அந்த ஏசி பொன்னம்பலத்தை டிரான்ஸ்பர் பண்ணீங்க, அதுக்கப்புறம் வர்மாவையும் கொன்னீங்க. இதெல்லாம் அந்த விஜய் இங்க வந்ததுக்கு அப்புறமா ஏற்பட்ட துரதிருஷ்டம். அதனால முதல்ல அவனை கை கழுவுங்க, அதுக்கப்புறமா நான் வரேன். நான் வரேன். எல்லாத்துலயும் ஆதாயம் இருக்கிறதுனால தான் நம்ம இதெல்லாம் செய்யறோம். இருந்தாலும் சூரியகாந்த் சொல்றதுலயும் உண்மை இருக்கதா செய்யுது. நாம உடனே அந்த விஜய ஒதுக்கிடணும். அது சரியா? இந்த பாரதி எதுக்கு நம்மளை பின்தொடர்ந்துகிட்டே இருக்கா? செத்து போனாலே பிரியா, அவனோட அக்கா தான் இவ. அவளை நாம கொன்னது இவளுக்கு அப்படியே தெரிஞ்சு போச்சு. அதனாலதான் அவ நம்மளையே ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்ப ஒன்னே ஒன்னு செஞ்சிருவோமா? என்னது? கொலை. குமார், அந்த பாரதி உயிரோட இருந்தா நமக்கு எல்லாம் டேஞ்சர். அவளை தீத்துடு. ஓ, ஓகே சார். ஐயோ கணக்கு, நாம எல்லாம் இந்த சிக்கல இருந்து விடுபட்டு கொஞ்ச நாள் சுதந்திரம் ஃபாரின் போயிட்டு வரலாம். பிளைட் டிக்கெட் வாங்கிடு. என்னத்தை ஃபாரின் போய்? என்னத்தை? நம்ம எல்லாம் ஃபாரின் போறோம், நீ என் கூட வர. போய் டிக்கெட் வாங்கிட்டு வாயா. ஆகட்டுங்க. இன்ஸ்பெக்டர் ராஜாவை அரசியல்வாதி பாண்டியன் கொலை பண்ணிட்டாரு. அந்த உண்மை உங்க தங்கச்சிக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால எங்க தலைவரோட உத்தரவுப்படி உங்க தங்கச்சியையும் இன்ஸ்பெக்டர் ராஜாவையும் ஒரே கார்ல வச்சு நாங்க பிளாஸ்ட் பண்ணிட்டோம். என்ன கொண்டாடுவீங்க? என்ன கொண்டாடுவீங்க? என்ன கொண்டுட்டீங்கன்னா எங்க தலைவர் தப்பிச்சு போறத உங்களால தடுக்கவே முடியாது. என்னடா சொல்ற? நாளைக்கு 8 மணி ஃபிளைட்ல அவங்க வெளிநாடு தப்பிச்சு போறாங்க. அதுக்கப்புறம் நீங்க அவங்களை கண்டுபிடிக்கவே முடியாது.
யோ சூரியகாந்த், பாரதிய தீர்த்துட்டு வரணும் போன குமார இன்னும் காணலையா? இப்போ நாம் இருக்கிற சிக்கல்ல இந்த மாதிரி ரிஸ்க் எல்லாம் எடுக்க வேண்டாம்னு சொன்னேன், ஏன் கேட்க மாட்டேன்றீங்க? யோ சிக்கல் வந்து தப்பிக்கதான் கொஞ்ச நாள் ஃபாரின் போலான்னு நினைக்கிறோம். போகும்போது இங்கேயே ஒரு பெரிய விரோதியை விட்டு போனா நமக்கு தானே ஆபத்து. விரோதியா? ஆமா, நம்ம ரகசியத்தை தெரிஞ்சவா நமக்கு விரோதிதான். நாம திரியாவ கொல்ல சொன்னதே அந்த பாரதி அப்படியே தெரிஞ்சுக்கிட்டு அவ ஃபாலோ பண்ணிட்டு இருக்கா, அவளை விட்டு வைக்கலாமா? விட்டு வைக்க கூடாது. அதனாலதான் தலைவர் அவளை கொல்ல சொல்லிட்டாரு. தங்கச்சி மேல கைய வச்சிட்டான். நான் கணக்கா பேசி இங்க தள்ளிட்டு வந்திருக்கேன். சொல்லுவா, கரெக்ட் பண்ண வேண்டியது உங்க பொறுப்பு, அவ்வளவுதான். கரெக்ட் பண்ணதை பத்தி என்கிட்டயே சொல்ல உள்ள அனுப்பியா? அது எனக்கு தெரியாதா? இதான் அனுப்பிடுறேன். நீ ரொம்ப குடுத்து வச்சவமா ஐயா. இன்னைக்கு வரைக்கும் லீவ்ல இருந்துட்டு நாளை காலையில தான் டியூட்டியில ஜாயின் பண்ணிட்டாரான். இதுக்கு மேல நீ நடந்துக்கிறத பொறுத்ததுமா. ஐயா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, போமா. வணக்கம் சார். ஆமா, என் பேர் பாரதி. என் சிஸ்டர் மாடலிங் செய்யவர் சொல்லி எஸ்கே என்டர்பிரைசஸ் பார்ட்னர் சத்தியனுக்கு அப்புறம் அவளுக்கு மயக்க மருந்து கொடுத்து கெடுத்துட்டு வீடு எடுத்துட்டாங்க. இந்த கபூர் இருக்கானே, அவனுக்கு அரசியல் செல்வாக்கு, போலீஸ் பக்கம் எல்லாம் நிறையவே இருக்கு. அவனை எழுத்து கேஸ் போடணும்னா நீ என்ன கொடுப்ப? சார், நான் ஒரு மாடலிங் பொண்ணு, என்னால எவ்வளவு தர முடியுமோ தரேன் சார். இது கரை இந்த வராக்க, இந்த படம் இருக்க, அது எக்கச்சக்கமா என்கிட்ட இருக்கு. நீ மட்டும் பாப்பா புதுசு. சூரி சார், நீதிபதினு சொன்னீங்க, குடிகாரமா இருக்கா? ஏமா, நீதிபதி என்ன குடிக்கூடாதா? அவரும் மனுஷன் தானம்மா, நீதிபதி குடிக்கூடாது ஏதாவது சட்டமா இருக்கு? என்ன சார் சொல்றீங்க, அவன் எவன் கை வைக்கிறான்? செய்யறது மாடலிங் தொழில், நீ என்ன கைப்படாத ரோஜாவா? முன்னாடி பத்தினி வேஷம் போடுற, ஓடி உள்ள போடா பொம்பளை பொறுக்கி. முன்னாடி சொன்ன
அரேபியன் குதிரையே என்னுடைய சாவு இந்த நாட்டுக்கு ஒரு முதல் எச்சரிக்கையா இருக்கட்டும்.